தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல் கட்ட பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு. நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை தற்போதைக்கு நடத்தப்போவதில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக முக்கிய அணைகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மஞ்சளாறு அணை நிரம்பியதால் உபரிநீர் வெளியேற்றம். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் ஆத்தூர் பகுதியில் பாக்கு விளைச்சல் அமோகம். ஒரு கிலோ பாக்கு 500 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. உடுமலையில் 1300 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் படைப்புழு தாக்கத்திலிருந்து பயிரை பாதுகாக்க வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை. அமெரிக்காவின் டேவிட் ஜூலியஸ் மற்றும் ஆர்டம் பட்டாஹவுடியன் ஆகிய இருவருக்கும் 2021 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மத்திய அரசின் கொரோனா இறப்பு இழப்பீட்டுத் திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன்கானை வருகிற 7ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த NCBக்கு மும்பை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பவானிபூர் இடைத்தேர்தலில் 58,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி வருகிற 7ஆம் தேதி MLAவாக பதவியேற்கிறார். கேரளாவில் நேற்று புதிதாக 8,850 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே புதிய கால அட்டவணை 4வது கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 48 ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. டாடா நிறுவனத்தின் புதிய மைக்ரோ எஸ்யூவி மாடல் காரை பண்டிகை காலகட்டத்தில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் அதிபர் தேர்தலில் தனது மகள் போட்டியிடுவார் என்று அந்நாட்டு அதிபர் ரோட்ரிகோ டூட்ரே தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் சில மதர்ஷாக்கள் தீவிரவாதிகளை உருவாக்கும் மையங்களாகவே இன்னமும் செயல்படுகின்றன என தெற்காசிய ஆய்வுகளுக்கான ஐரோப்பிய மையத்தின் ஆய்வாளர் ஐநாவில் தெரிவித்துள்ளார். உலகம் முழுக்க ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரை குறிவைத்து புதிய கிரிப்ட் ஹார்ஸ் என்கிற மால்வேர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்போதைக்கு உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்போவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அக்டோபர் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித் தேர்தலில் வார்டு வரையறை மற்றும்
ஒதுக்கீடு செய்யும்போது தவறுகள் நடந்திருப்பதாகவும் முறையான வார்டுகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் வார்டு ஒதுக்கீடு தொடர்பாக புகார்கள் தொடர்ந்து வருவதால் அதை மறுவரை செய்வதற்கு அறிவுறுத்தி உள்ளோம் எனவும் தற்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்போவதில்லை எனவும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குளறுபடிகளுக்கு தீர்வு காண வேண்டும், அதுவரை வேட்புமனுக்கள் பெறுவதை தள்ளி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். ஆத்தூரில் பாக்கு விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் பாக்கு பயிரிட்டு உள்ளனர். குறிப்பாக பெத்தநாயக்கன்பாளையம், தென்னங்குடிபாளையம், நரசிங்கபுரம், தம்மம்பட்டி, கெங்கவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பாக்கு அதிக அளவில் பயிரிட்டு உள்ளனர். ஒருமுறை பாக்கு பயிரிட்டால் 20 முதல் 50 ஆண்டுகள் வரை விளைச்சலில் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த தொழிலில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா நோய் தொற்று காரணமாக வெளிநாடுகளிலிருந்து வட மாநிலங்களுக்கு பாக்கு இறக்குமதியில் பிரச்சினை ஏற்பட்டது. இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து வட மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நல்ல மழை பெய்து வருவதால் விளைச்சல் அதிகரித்துள்ளதாகவும் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாகவும் பாக்கு மர விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் கடந்த ஆண்டு 1 கிலோ பாக்கு 350 முதல் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் நடப்பாண்டில் 1 கிலோ பாக்கு 400 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 3வது முறையாக 55 அடியை எட்டியுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, சாமக்காடு, பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆற்றங்கரையோர பகுதிகளான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பொதுப்பணித்துறையினரால் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் 91 கனஅடி நீரை 2 மதகுகள் மூலம் அப்படியே வெளியேற்றி வரும் நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அணைக்கு வரும் நீரின் அளவை கண்காணித்து நீர் அதிகரிக்கும் நிலையில் மேலும் 2 மதகுகள் மூலம் நீர் வெளியேற்றம் செய்யப்பட உள்ளதாக பெரியகுளம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி அதிக மகசூல் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 1300 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்காச்சோள பயிர்களில் படைப்புழு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் அதிக மகசூல் மற்றும் பாதுகாப்பாக அறுவடை செய்ய வேண்டிய உத்திகள் குறித்து உடுமலை வேளாண்மைத்துறையினர் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் அதிகாரிகள் கூறிய வழிமுறைகளை முறையாக பின்பற்றி மக்காச்சோள படைப்புழு தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் பொதுமக்கள் தேவையில்லை என தூக்கி எறியும் பொருட்களை பயன்படுத்தி கலைநயமிக்க பொருட்களை தயாரித்து புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள் அசத்தியுள்ளனர். பொதுமக்கள் குப்பையில் வீசிய துணி வகைகள், அட்டை பெட்டிகள், மரச்சாமான்கள், தேங்காய் சிரட்டைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் மின்சார பல்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பூத்தொட்டி, கால்மிதி, வீட்டு துடைப்பான், மின்சார பல்பில் பெண் குயின்,
தேங்காய் சிரட்டையில் அகப்பை ஆகியவற்றை தயாரித்து பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக கண்காட்சிப்படுத்தி வைத்துள்ளனர். மேலும் குப்பைகளை பிரித்து வழங்குவது எப்படி என செயல் விளக்கப்படம் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் மூலிகை செடிகள் பூச்செடிகள் ஆகியவற்றை தயாரித்தும் மரப்பெட்டிகளில் ஓவியம் வரைந்தும் நகராட்சி அலுவலகத்தில் விழிப்புணர்வுக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூரில் ஆதி திராவிடர் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திராவிடர் மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. வீடுகளின் மேற்கூரை பக்கவாட்டுச் சுவர் அனைத்தும் இடிந்த நிலையிலும் பொதுமக்கள் அந்த வீடுகளிலேயே உயிர் பயத்துடன் வசித்து வருவதாகவும் அந்த பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறோம். பிள்ளைகளாம் பிள்ளை குட்டியா 3-4 பேர் இருக்குதுங்க. இருக்கிற இட வசதி இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல, எதுவுமே தண்ணி வசதி கூட எங்களுக்கு இல்ல, குடிக்கிற தண்ணி வசதி இல்ல. முக்கியமா அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு எல்லாம் இடிஞ்சுக்கிட்டு நிக்குது. எப்ப விழுகும் சொல்ல முடியாது. மழை பெஞ்சாலே தண்ணி ஊத்து மாதிரி எங்க வீடுகள் எல்லாம் ஊடுது ஊறுது. படுக்க முடியல, பிள்ளைகளை வச்சுட்டு படுக்க முடியல. எந்த வசதியுமே இல்ல. நாங்களும் எழுதி எழுதி போட்டு ஓஞ்சு போயிட்டோம். மேலும் வீடுகளுக்கு இதுவரை வீட்டுமனை பட்டா கூட வழங்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வீடுகளையும் சீரமைத்து குடித்தண்ணீர் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூட்டப்புலி கடற்கரையில் 2 கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. 30 கிலோ எடையுடைய 2 கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருப்பதைக் கண்ட மீனவர்கள் இதுகுறித்து கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆமைகள் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கியிருப்பதால் 2 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் எனவும் ஆழ்கடலில் கப்பல் மோதி அடிபட்டு உயிரிழந்து இருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் ஆமைகளை பிரேத பரிசோதனை செய்து கடற்கரையில் புதைத்தனர். பொள்ளாச்சியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் தற்போது செல்லும் சரக்கு வாகனங்கள் அனைத்தும் விற்பனைக்கும் வீணாக உடைப்பதற்கும் செல்வதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் லாரி வேன் உள்ளிட்ட 2500க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் இயங்கி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பால் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் பெரும் பாதிப்படைந்ததாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் பல சரக்கு வாகன உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ் டாக்ஸ் உள்ளிட்டவற்றை கட்டி பராமரிக்க முடியாமல் வாகனங்களை விற்று வருவதாகவும் 50% வாகனங்கள் உடைப்பதற்காக கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் எண்ணெய் நிறுவனத்திடம் ஆலோசனை நடத்தி தங்களை காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமற்ற கலப்பட அரிசிகள் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்களிடம் கேட்டபோது தங்கள் மேலதிகாரிகள்தான் கருப்பு அரிசிகளை கலந்து விநியோகம் செய்ய கூறியதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மக்கள் சட்ட உரிமை இயக்க மாநில அமைப்பு செயலாளர் ஜெகநேசன் கலப்பட அரிசியை கையில் எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா தொடர்ச்சியாக இவ்வாறு அரிசிகளை பொதுமக்களுக்கு நியாய விலை கடை மூலமாக இலவசன்ற பேரில் எதை போட்டாலும் வாங்கிக்கிறவாங்கன்ற பேர்ல விலையில கடையில போட்டுக்கிறாங்க. தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதை நம்பி 50% மக்கள் நியாய விலை கடை நம்பி 50% மக்கள் இருக்கிறார்கள். எனவே நல்ல அரிசிகளை அவர்கள் உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய அரிசிகளை நியாய விலையில் கடையில் போடுமாறு மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்தி சிலைக்கு நல்லெண்ணெய், திரவியம், அரிசி மாவு, தயிர், மஞ்சள், பழச்சாறு, பால், பன்னீர், சந்தனம், தேன், இளநீர், நெய் போன்ற 16 வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியை தரிசனம் செய்தனா்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா வரும் 7ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. நாள்தோறும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக சித்திரை திருவிழா, ஆவணி திருவிழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் பக்தர்களின்றி கோவில் வளாகத்திற்குள்ளேயே நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகளால் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நவராத்திரி தினங்களில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து கோவிலின் நடைக்காலம் 5:30 மணிக்கு திறக்கப்பட்டு அம்மன் அலங்காரத்தை பக்தர்கள் நேரில் கண்டு தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் சாம்பல் வெளியேற்றும் பிரிவில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. 350 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் மின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு உற்பத்தி அதிகப்படுத்தப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்ற தேசிய தொழில் பயிற்சி மேளா நடைபெற்றது. இளைஞர்கள் தங்களுக்குள் இருக்கும் திறன்களை செம்மைப்படுத்தி அதனை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் வகையில் திறன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நேற்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதால் திரளான இளைஞர்கள் பங்கேற்றனர். சிறப்பு முகாமில் 40க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணியாளர்களை தேர்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் பனை தொழில் செழிக்க பன்றிகளை சுடலை மாட சுவாமிக்கு பலியிட்டு கிராம மக்கள் வினோத வழிபாடு நடத்தினர். சாயல்குடி அடுத்த நரிப்பையூர், உரைக்கிணறு, வெட்டுக்காடு, வெள்ளப்பட்டி மற்றும் கன்னிராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான மக்கள் பனை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் வரை பனை தொழில் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அடுத்த ஆண்டு பனை தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டியும் சுடலை மாட சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளுடன் அன்னதானம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பேரிடர் கால முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகள் மேற்கொள்வது, அவசர காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது, தற்காலிக தங்கும் மையங்கள் அமைப்பது, குழந்தைகள் மற்றும் உடல்நலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவம், உணவு, குடிநீர் வசதியை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து சீர்காழி வட்டாட்சியர் சண்முகம் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவிருக்கும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் இடங்களில் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரை நிறைவடைந்ததை அடுத்து தேர்தலுக்கு தொடர்பு இல்லாத வெளியூர் நபர்கள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகளை வாக்கு சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா தொற்று உள்ளவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போடியை அடுத்த குரங்கனி பகுதியில் உள்ள கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கனி கொட்டக்குடி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தொடர் மழையால் மலைப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிகள், நீர் ஊற்றுகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. ஆற்றங்கரையோர விவசாய கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதோடு கண்மாய்களுக்கும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. மதுரை மாநகர பகுதிகளான காளவாசல், கோச்சடை, தத்தநேரி மற்றும் அரசரடியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கூடலூர், புதூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை பெய்தது. குமரி மாவட்டத்தில் அதிகமான பகுதிகளில் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோதையார், மூதிரமலை, தச்சமலை, மயிலார், பேச்சிப்பாறை, பத்துக்காணி, ஆறுகாணி உட்பட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் ஆகிய முக்கிய அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோல மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடிக்காக நிலத்தை தயார்படுத்தி வரும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் உள்ள குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, புலியரை, பண்பொழி, மேக்கரை, வடக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சங்கமித்த சுற்றுலா பயணிகளால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உதகையில் நிலவும் குலுகுலு காலநிலையை அனுபவிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நீலகிரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் சராசரியாக நாளொன்றுக்கு 10,000 சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ரோஜா பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், படகு இல்லம், லாம்ஸ் ராக், டால்பின் நோஸ் ஆகிய பகுதிகளுக்கு அதிக அளவு வரும் பயணிகளால் அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் 90 வயது மூதாட்டி ஒருவர் தன்னை கருணை கொலை செய்து விடுமாறு ஆட்சியரிடம் முறையிட்டு கதறி அழுதுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வானாதி ராஜாபுரத்தைச் சேர்ந்தவர் தாவூத் பிவி 90 வயதான இந்த மூதாட்டியை அவரின் மகன்கள் சரியாக கவனிக்கவில்லை எனவும் தனக்கு உணவு தராமல் கஷ்டப்படுத்தி வருவதால் தன்னை கருணை கொலை செய்துவிடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் தனக்கு சொந்தமான வீட்டை மீட்டுத்தரக் கோரியும் மூதாட்டி கதறி அழுதுள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவின் பேரில் மூதாட்டியை அவருடைய மகனிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்த கீழ் ஓரத்தூர் கிராமத்தில் வசிக்கும் குமரேசன் இவர் தனது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவிலிருந்து 50,000 ரொக்க பணம் மற்றும் 2.25 பவுன் நகையை திருடி சென்றனர். அதேபோல் அதே பகுதியில் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த ஜெயப்பிரியா என்பவரது 2 பவுன் மதிப்புள்ள தாலிக்கொடியை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். நாகையில் மயானத்தில் உள்ள எரியூட்டும் தகனமேடை அபாய நிலையில் உள்ளதால் அதனை சீரமைக்க உதவி கேட்டு மயான நிர்வாகி மயானத்தில் விளம்பர பலகை ஒன்றை வைத்துள்ளார். நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தில் இருந்து செல்லூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள மயானத்தில் எரியூட்டும் தகனமேடை பழுதடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இடித்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக மயான ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வரக்கூடிய மழைக்காலங்களில் மயான கொட்டகை முழுவதும் விழுந்துவிட்டால் எரியூட்ட முடியாத நிலை ஏற்படும் என்பதால் அதனை சீரமைக்க பல்வேறு இடங்களில் உதவி கேட்டுள்ளனர். ஆனால் உதவி எங்கும் கிடைக்காத நிலையில் மயானத்தில் விளம்பர பலகை அமைத்து அதில் மயான கொட்டகை அமைக்க சிமெண்ட், ஜல்லி, கம்பி, ஆட்கள், கூலி உள்ளிட்டவைகளை தங்களால் முடிந்த உதவியை வழங்க வேண்டும் என எழுதி உதவி கோரியுள்ளனர். இது பொதுமக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் உதவித்தொகையாக 5,000 வழங்க வேண்டும், சமத்துவபுரம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆட்சியரை சந்தித்து தங்கள் கோரிக்கை குறித்து மனு அளித்தனர். நாகையில் காரைக்காலில் இருந்து நாகை வழியாக மும்பைக்கு ரயில் மூலமாக கடத்தப்பட்ட
மதுபானங்கள் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகை மாவட்ட ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரின் அதிரடி சோதனையில் காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து மும்பை புறப்பட இருந்த ரயிலில் 9 பைகள் தனியாக கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 9 பேக்குகளை சோதனை செய்தபோது 50,000 ரூபாய் மதிப்பிலான 111 உயரக வகை மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த நாகை மாவட்ட ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மதுபாட்டில்களை கடத்திச் செல்ல முயன்ற கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உரப்புளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 80 லட்சம் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு இடம் அறநிலையத்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த உரப்புளி கிராமம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான 20 சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலம் சிவகங்கை அறநிலையத்துறை இணை ஆணையர் தனபால் உத்தரவின்படி அதிகாரிகள் மற்றும் திருக்கோவில் சுவாதீனம் மூலம் மீட்கப்பட்டது. ராமநாதபுரம் சாத்தான்குளத்தில் உள்ள அரசு பள்ளியில் புகுந்த அரிய வகை நட்சத்திர கடலாமை மீட்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சாத்தான்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்குள் அரிய வகை ஆமை இருப்பதாக மாணவர்கள் தலைமையாசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த பள்ளிக்கு வந்த ராமநாதபுரம் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்களிடம் அரிய வகை நட்சத்திர ஆமை ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து கடல் ஆமை பாதுகாப்பாக கடலில் விட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் வீரநாராயணபுரம் கிராமத்தில் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிக்கு மாமியார் மருமகளுக்குள் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. பஞ்சாயத்து வார்டு பதவிக்கு இதுவரை தேர்தலை சந்திக்காத இந்த கிராம மக்கள் தற்போது முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்கின்றனர். இதுவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படும் இந்த பதவிக்கு மாமியார் மருமகள் இடையே தற்போது போட்டி நிலவுவதால் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியது. மருமகள் திலகவதி, மாமியார் வரம்மாள் ஆகியோர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர். ஈரோடு சத்தியமங்கலத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி குமரனின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சம்பத் நகர் பிரதான சாலைக்கு தியாகி குமரன் சாலை என மாற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த பெருவளப்பூர் பகுதியை சுற்றியுள்ள கல்குவாரிகளை கிராம மக்களுக்கு தெரிவிக்காமல் குத்தகைக்கு விடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேரூராட்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட வள்ளத்தால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி 9வது வார்டு பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிடங்கிற்கு கொண்டு சென்று குப்பைகளை தரம் பிரித்து கொட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் நிர்பந்திப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் நகரில் விவசாய கடன் தள்ளுபடி போல் விசைத்தறி கடன் 65 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டுமென தமிழ்நாடு விசைத்தறி சங்க கூட்டமைப்பினர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்து சீராப்பள்ளி பேரூராட்சியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் நாமக்கல் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலாங்குளத்தை அடுத்த ஆரைக்குடி கிராமத்தில் 100 நாள் வேலை பணியாளர்களுக்கு கூலி வழங்குவதில் மோசடி என மாவட்ட ஆட்சியரிடம் பெண்கள் நேரடியாக புகார் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேல்மலை பூம்பாறை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தற்பொழுது பூட்டிய நிலையிலேயே காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மருத்துவ வசதி கிடைக்காமல் அவதியுறுகின்றனர். எனவே இதனை கவனத்தில் எடுத்து அப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தீப்பனப்பள்ளி பஞ்சாயத்து பகுதியில் சுடுகாடு அமைக்க இடம் வேண்டி பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேணி கிராம மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியுடன் அருகே உள்ள கே ஆலங்குளம் கிராமத்தை இணைக்க அங்கு வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த வண்ணான் குடிக்காடு கிராமத்தில் நியாய விலைக் கடையில் முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் உள்ள நிலங்களை காப்புக்காடுகள் பட்டியலில் இருந்து நீக்க வலியுறுத்தி பத்திர எழுத்தர்கள் அலுவலகங்களை மூடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்றம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களே மாவட்ட காவல் அலுவலகம் முன்பு உள்ள மைதானத்தில் பொது ஏலம் விடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணியின்போது உயிரிழந்த சிறப்பு எஸ்ஐ இக்பாலின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க போலீஸ் மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பழையப்பேட்டை நேதாஜி நகரைச் சேர்ந்த இக்பால் தருமபுரி ரயில்வே காவல்துறையில் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வந்தார். பணியின்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி ஆயுதப்படை எஸ்ஐ செந்தில்குமார் தலைமையில் 7 போலீசார் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடலை நல்லடக்கம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் தோணித்துறை கடற்கரையில் மீனவ மக்களுக்கு இடையூறாக இருந்து வரும் தனியார் கேளிக்கை விடுதியை அகற்றக் கோரி ஆட்சியரிடம் மீனவ மக்கள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஆணைவாரி பகுதியில் கேரளாவில் மீன் இறக்கிவிட்டு மீண்டும் சீர்காழி திரும்பிக் கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. தகவல் அறிந்த சேத்தியாத்தோப்பு தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த ஸ்ரீராம் நகரில் பாலகுமாரன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 10 பவன் தங்க நகை மற்றும் 50,000 ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாயக்கன்காடு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 35 மூட்டைகளில் இருந்த 1,750 கிலோ ரேஷன் அரிசி, கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு ஆட்டோ ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனா்.